Welcome to Great Students. Now, you can see the video is HD video. That's why quality of video is 720 pixels. Video clear. Now, the geometry is the question. Triangle ABC is similar to triangle DEF. Sorry, ABC and DEF are triangle. Similar. The perimeters of triangle ABC and triangle DEF are ABC 40 cm, DEF 30 cm. Na. What is the ratio of BC plus CA to EF plus FD? BC plus CA ko EF plus FD ko ulla ratio enna abdin ketta sariya options kuduthirukanga ipo nama indha sama mudipom namakku enna na AB BC oda perimeter kuduthitte edho rendu side oda sum oda ratio ekkiranga BC plus CA BC plus CA rendu side oda sum இங்க அதே மாதிரி EF plus FD ரெண்டு சைடு சரியா அப்ப ஒரு சைட நம்ம ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா பெரிமீட்டர் ரேஷியோல ஸ்ட்ரைட் ஆயிடுது ஸ்ட்ரைட்டா 40 by 30 4 by 3 ஆயிடும் ஆனா இந்த ஒரு போர்ஷன் அதுல இருக்காது கரெக்ட் பெரிமீட்டர்னா AB plus BC plus CA by DE plus EF plus FD மூணு சைடு ஆட் பண்ணி பண்ற ரேஷியோ இது கொடுத்திருக்காங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க 40 by 30 கொடுத்திருக்காங்க பெரிமீட்டர் ரேஷியோ ஆனா அவங்க கேக்குறது என்ன கேக்குறாங்க BC plus CA கேக்குறாங்க இந்த AB DU இருக்கக்கூடாதுன்றாங்க சரி சோ இந்த சம் வந்து ரொம்ப சிம்பிள் பாத்தீங்க சும்மா ரேஷியோ கான்செப்ட்ல நம்ம அரித்மெட்டிக்ல ரொம்ப தரவா இருந்தாலே போதும் நியூமெரிக்கல் வேல்யூஸ் யூஸ் பண்றதுல சம் ஈஸியா முடிஞ்சிடும் பாருங்க பொதுவா சிமிலர் ட்ரையாங்கிள் கரஸ்பாண்டிங் சைஸ் ரேஷியோ நம்ம கீ கோட் நமக்கு தெரியும் சரியா அந்த லாஜிக் படி கரஸ்பாண்டிங் சைஸ் ரேஷியோ கூட அவங்க சொல்லிட்டாங்க அவங்களே ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க இந்த ஆர்டர்ல தான் என்னது சிமிலாரிட்டி ABC அண்ட் DEF அவங்களே கொடுத்துருக்காங்க அதே ஆர்டர்ல இப்ப சிமிலர் ட்ரையாங்கிள் ரேஷியோ நம்ம எழுதிடுவோம் அதாவது AB by DE equal to என்ன BC by EF equal to AC by FD or DF னு சொல்லலாம் இது ரேஷியோ இஸ் ஈக்குவல் சரி இப்போ இந்த ரேஷியோ ஈக்குவலையும் இந்த பெரிமீட்டர் ரேஷியோ கொடுத்திருக்காங்க இந்த ரெண்டையும் நம்ம ரிலேட் பண்ணணும் அதுக்கு தான் நம்ம இந்த லாஜிக் யூஸ் பண்ற பாருங்க அதாவது 2 by 3 இருந்தா இது ஒரு ரேஷியோ கரெக்ட் இப்ப காமன் வேல்யூல 2 ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு 4 by 6 இத மறுபடியும் 3 ஆல மல்டிப்ளை 6 by 9 இந்த மாதிரி தான் இந்த கான்டெக்ஸ்ட் இருக்கு பாருங்க இப்போ மூணு ரேஷியோ ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம் மூணுமே 2/3 இருந்துட்டாலும் நல்லதுதான் ஈக்குவல் தான் இல்ல இந்த மாதிரி வேற ஃபார்முல 4/6 6/9 இந்த மாதிரி இருந்தாலும் அது ஈக்குவல் தான் இப்போ நம்ம இந்த லாஜிக் அனலைஸ் பண்ணோம்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் பாருங்க இந்த ரெண்டையும் ஆட் பண்றேன் அதாவது 2+4 6 நியூமரேட்டர் எழுதிக 3+6 9 எழுதிக இப்போ இத கேன்சல் பண்ண 3 டேபிள கேன்சல் பண்ண நான் 2 3 6 3 3 9 மறுபடியும் இந்த ஒரிஜினல் ரேஷியோ தி பேசிக் ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்துருச்சா 2/3 ங்கற வேல்யூ அடுத்து பாருங்க நான் இந்த ரெண்டே ஆட் பண்ணி கண்டுபிடிக்கிறேன் 4/6 4 6/9 எடுத்துக்கறேன் அதாவது 4+6 அது லாஸ்ட் எழுதிக்கா 4+6 10 6+9 15 இத சிம்பிளிஃபை பண்ணுங்க 5 டேபிள 2 5 10 3 5 15 அகைன் 2/3 இப்போ நான் என்ன பண்ண போறது மூணையும் ஆட் பண்ணி பார்க்கறேன் மூணையும் ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா ஒரே 2/3 வரதான் பாப்போம் பாருங்க 2+4 6 6+6 12 சரியா அதே மாதிரி 3+6 9 9+9 18 இத சிம்பிளை பண்ணல 6 டேபிள கன்சிடர் பண்ணல நாம 2 3 சார் 6 2 6 சார் 12 3 6 சார் 8 அகைன் 2/3 இப்ப இதுல என்ன தெரிது பாருங்க இந்த மாதிரி நியூமரேட்டர் டினோமினேட்டர் வேல்யூ ஈக்குவல் அந்த மாதிரி ஈக்குவலா இருக்குறத நம்ம ஆட் பண்ணும்போது ஈக்குவலா இருக்குறத நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக என்னது ரேஷியோ மாற போறது இல்ல தெரிஞ்சு போச்சு அத நான் எழுதி இருக்க பாருங்க இந்த ரேஷியோ எடுத்து எழுதி இருக்கேன் முதல்ல நான் என்ன பண்றேன் எனக்கு தேவையான இந்த ரெண்டு ரேஷியோ ஆட் பண்றேன் அங்க பண்ணுவார் BC plus CA by EF plus FD அதனால ஒரிஜினல் ரேஷியோ 2/3 மாற போதா அதே வேல்யூ தான் இருக்கும் அதே நேரத்துல இந்த மூணை ஆட் பண்றேன் நியூமரேட்டர் மூணை ஆட் பண்றேன் இங்கே நியூமரேட்டர் மூணு டினாமினேட்டர் மூணை ஆட் பண்றேன் இது மாதிரி அப்போ ரேஷியோ ஆட் மாற போறது இல்ல இது எல்லாமே ஈக்குவல் தெரிஞ்சு போச்சு நமக்கு தேவையானது இதுதான் இது ஆக்சுவலா என்ன பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ABC இது பெரிமீட்டர் ஆஃப் DEF இது கொடுத்திருக்காங்க 40 இது 13 கொடுத்திருக்காங்க இப்போ இத கேன்சல் பண்ணா என்ன ஆகும் 4/3 தான் ரேஷியோ சரியா ஆன்சர் என்ன 4:3 அப்படிங்கிற ஆன்சர் தான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர் இப்போ நம்ம அடுத்த क्वेश्चन போயிடலாம் டு ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள்ஸ் ஹேவ் ஈக்குவல் வெர்டிகல் ஆங்கிள்ஸ் அண்ட் தேர் ஏரியாஸ் ஆர் இன் தி ரேஷியோ 4.84:5.29 வாட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் தேர் கரஸ்பாண்டிங் ஹைட்ஸ் சரியா ரெண்டு ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் இருக்குன்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் என்ன அர்த்தம் ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம் கரெக்ட் தானே சோ ரெண்டு ட்ரையாங்கிள் ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலா இருக்கு அந்த அன்இக்குவல் ஆங்கிள் தான் எனது வெர்டிகல் ஆங்கிள் சொல்லுவோம் பொதுவா அந்த வெர்டிகல் ஆங்கிள் வந்து ரெண்டு ட்ரையாங்கிள் ஈக்குவல் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க சரியா இப்போ அந்த ரெண்டு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளோட ஏரியாவோட ரேஷியோ கொடுத்திருக்காங்க 4.84:5.29
இப்போ நம்மள ரேஷியோ ஆஃப் தி கரஸ்பாண்டிங் சைடு என்ன அப்படின்றத க்வெஸ்சன். சரியா, இப்போ நம்ம என்ன செய்யலாம் பாருங்க. இந்த சமல நமக்கு வந்து இது என்ன தியரத்துல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் டூ சிமிலர் ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா, இன் சிமிலர் ட்ரையாங்கிள் ரெண்டு ஏரியா ரேஷியோ கண்டுபிடிச்சா அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ரேஷியோட ஸ்கொயர், இதெல்லாம் கரஸ்பாண்டிங் சைட் ரேஷியோ கரெக்ட் தானே, கரஸ்பாண்டிங் சைட் ரேஷியோட ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும் ரெண்டு ஏரியா ரேஷியோ. சரியா, அப்போ எனக்கு வந்து கொடுத்துருக்கிறது இந்த இந்த வேல்யூனா ஜஸ்ட் ஸ்கொயர் ரூட் எடுத்த ஆன்சர் அப்படின்னு நல்லா தெரியும். நல்லா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா சம பார்த்த உடனே சொல்லலாம் 484 529 எடுத்துக்கிட்டு 22:23 சம பார்த்தோட ஆப்ஷன் சி ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ தியரி தெரியல அப்படின்னா தான் டீட்டெயிலா நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு டீட்டெயிலாக சால்வ் பண்ணிடுறேன், பட் ஆன்சர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தா பார்த்தோடனே ஆன்சர் பண்ணிடலாம். சரி, இப்போ சம ஆரம்பிக்கலாம் நம்ம. அதாவது பர்டிகுலர் ஆங்கிள் தீட்டான்னு சொல்லிட்டாங்க. நமக்கு ஏற்கனவே இந்த ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் ஏற்கனவே ஈக்குவல் தெரியும், கரெக்டா தான், ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் தெரியும். அதே மாதிரி இங்க என்ன ஆங்கிள் இயும் ஆங்கிள் எஃப் ஈக்குவல், இந்த ரெண்டு ஈக்குவல் ஆங்கிள்ஸ் தெரியும் அந்த ட்ரையாங்கிள், கரெக்ட் தானே, நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு ஈக்குவல் இந்த ரெண்டு ஈக்குவல், இப்போ நமக்கு இந்த வெர்டிக்கல் ஆங்கிள் ஈக்குவல்னு சொன்னதை வச்சு நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் இ, ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் எஃப், இதுல இருந்து இந்த நாலு ஆங்கிள்மே ஈக்குவல் நான் ப்ரூவ் பண்ணும் பண்ணியாச்சு சம முடிச்சிடலாம். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் பாருங்க, ஆங்கிள் பி பிளஸ் சி வேணும்னா என்ன பண்ணும், 180 மைனஸ் ஏ தானே, கரெக்ட் தானே, சம் ஆஃப் ஆங்கிள் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி படி சம் ஆஃப் ஆங்கிள் 180. இப்போ 180 மைனஸ் ஏ தான் இந்த பி பிளஸ் சி. இப்போ ஏங்கிறது நம்ம தீட்டான்னு அசியூம் பண்ணிக்கிறோம், அப்போ பி பிளஸ் சி ஈக்குவல் டு 180 மைனஸ் தீட்டா ஆயிடுது. நமக்கு ஏற்கனவே ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் சொல்லியிருக்காங்க, அதனால பி ஈக்குவல் டு சி ஆயிடும். Once b equal to c, இங்க c க்கு பதிலா b போட்டீங்கன்னா 2 times b ஆயிடும், கரெக்ட் தானே, 2 times b equal to 180 minus theta. அதே இங்க b க்கு பதிலா c போட்டீங்கன்னா 2 times c ஆயிடும், 2 times c equal to 180 minus theta. இப்போ ஈக்குவேஷன் 2 ஆல் டிவைட் பண்ணா b equal to c equal to 180 minus theta by 2. இதே ஸ்டெப்ஸ் நான் இங்க பண்ணலாம், ஏன்னா இங்க ஆங்கிள் e equal to ஆங்கிள் f, அதே மாதிரி ஸ்டெப் சேம் ஸ்டெப் பண்ணீங்கன்னா கடைசியில் என்ன கிடைக்கும், ஆங்கிள் e equal to ஆங்கிள் f equal to 180 minus theta by 2 வந்து. இதுல என்ன தெரிஞ்சு பாருங்க, இது ஒன்னாவது ஈக்குவேஷன், இது ரெண்டாவது ஈக்குவேஷன், என்ன ஆயிடுச்சு, ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் இ ஈக்குவல் டு ஆங்கிள் எஃப், கரெக்ட் தானே. என்ன காரணம், எல்லாமே 180 தீட்டா பை 2 தான். இப்போ அப்போ எல்லாமே 180 தீட்டா பை 2னா என்ன சொல்லிடலாம், ட்ரிபிள் சிமிலாரிட்டி படி ரெண்டு சிமிலர் சொல்லிடலாம். சரியா, சோ அவங்க சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்லி தான் இந்த ஒர்க் பண்ண வேண்டியது இல்லை, பட் ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் சொல்லிட்டு விட்டதுனால நம்ம இதை தியரி நமக்கு தேவைப்படுது ப்ரூவ் பண்றது. சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம், ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் டிஎஃப் நல்லாவே தெரியும், ஏ டிக்கு ஈக்குவல், இந்த நாலு ஈக்குவல் ஏற்கனவே, அதனால நம்ம என்ன சொல்றோம், நம்ம நம்ம யூஸ் கேடுறோம் கரஸ்பாண்டன்ஸ் எழுதுறதுக்கான கரெக்டா எழுதுற பி ஈக்குவல் டு இன்னு எழுதுறேன், சி ஈக்குவல் டு எஃப்னு எழுதிக்கிட்டு நான் என்ன சொல்றேன், ஏபிசி டிஎஃப் சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்லிட்டேன், ஒன்ஸ் சிமிலர் தான் ஏரியா ரேஷியோட கரஸ்பாண்டிங் சைட் ரேஷியோட ஸ்கொயர் ஈக்குவல். அப்ப ஏபி பை டிஇ, ஏபி பை ஏபி பை டிஇ, AB by DE whole square equal to BC by EF whole square, இங்க AC by DF அல்லது CA by FD னு எழுதிக்கலாம் whole square. இப்போ இதோட வேல்யூ என்ன, 4.84 by 5.29 கொடுத்திருக்காங்க, அப்படியே இதை எடுத்து எழுதிருக்கேன். இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்துரும் போது எல்லா ரேஷியோ ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம், எடுங்க ஸ்கொயர் ரூட் வந்திருக்கு, இதெல்லாம் ஸ்கொயர் போயிடும், ஸ்கொயர் ரூட் எடுக்கும் AB by BC னு ஆயிடும், BC by CA, CA by FD னு ஆயிடும். இப்போ என்ன சிம்பிளிஃபிகேஷன் பாருங்க, ரூட்டுக்குள்ள 4.84 ரூட்னா 482 ஓட ஸ்கொயர் தான் 484. அப்போ 4.84 ஓட ஸ்கொயர் என்ன 2.2, இங்க ரெண்டு பாயிண்ட் தான், இங்க ஒரு பாயிண்ட் ஒரு டெசிமல். அதே மாதிரி இங்க 5.29ங்கிறது 2.3 ஓட ஸ்கொயர், அப்போ 2.3 வெளியே வந்துடும். இப்போ இங்க என்ன இருக்கு, இதை இன்டு டென் பண்ணிங்க டெசிமல் ரிமூவ் பண்ணிடலாம், 22/23 அடிக்கலாம், ரேஷியோட எதோட மல்டிபிளிகேட் பண்ணிக்கலாம், அதான் ரேஷியோட கன்வீனியன்ட், சேம் வேல்யூ பண்ணும் அவ்வளோதான், மல்டிபிளிகேஷன் டிவிஷன்ல 22/23 தான் கரஸ்பாண்டிங் சைட் ரேஷியோன ஆன்சர் வந்தாச்சு, ஆப்ஷன் சி தான் இருக்கு சரியான ஆன்சர். இப்போ நம்ம அடுத்த क्वेश्चन பார்க்கலாம், ABC is a triangle right angle at A. சரியா, Aல 90 டிகிரி இருக்க மாதிரி ABC னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா, அண்ட் AD is perpendicular to BC. BC க்கு பெர்பெண்டிகுலரா AD வரையிருக்காங்க, அப்ப D ல எவ்வளவு இருக்கு, 90 டிகிரி இருக்கு. If BD equal to 8 cm, BD வந்து 8 cm and DC equal to 12.5 cm, DC வந்து 12.5 cm இருக்குன்னா, then what is AD equal to? இந்த AD யோட லென்த் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. சரியா, BD DC கொடுத்துட்டு இந்த AD யோட லென்த் என்னன்னு கேட்கறாங்க. சம் வந்து ரொம்ப சிம்பிளான சம், ரிப்பீட்டட் பேட்டர்னும் கூட இந்த சம் சொல்ல போனா, அதாவது எப்பவுமே இந்த மாதிரி ஹைபோட்டினியஸ் வந்து இன்னொரு
இந்த 90 degree வெர்டெக்ஸ்ல இருந்து ஹைபோடினியஸ்க்கு பர்பெண்டிகுலர் நம்ம லைன் வரைஞ்சோம்னா அந்த லைனோட டிஸ்டன்ஸ் எப்பவுமே ஸ்கொயர் ரூட் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் திஸ் பிடி இன்டு டிசி. இந்த இருக்கு பாருங்க டெரிவேஷன், AD equal to square root of BD into CD. இதோட square root value, the product of square root value, the square root of product of that value. சரியா? அப்போ straight ஆ சமம் முடிச்சுனா இது 8 இது 12.5, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண 8 இது 12.5 100. அப்ப AD ரூட் க்கு இதுக்கு 100 ரூட் க்கு மிச்ச AD equal to 10 cm அப்படிங்கற இந்த ஆப்ஷன் D தான் இருக்கு சரியான ஆன்சர். ஆனா அந்த ஃபார்முலா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். எது AD equal to square root of BD into DC. அந்த 90 degree வந்தா இந்த ஹைபோடினியஸோட இந்த பார்ட் வேல்யூட ப்ராடக்ட்க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா கிடைக்கிறதா இந்த ஆல்டிடியூட் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். சரி ரைட், இதுல நம்ம டெரிவ் பண்ணிக்க வேண்டியதான். டெரிவேஷன் ரொம்ப சிம்பிள் பாத்துக்கங்க, பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். இப்ப பித்தாகரஸ் தியரம் என்ன தியரம், ஹைபோடினியஸ் ஸ்கொயர் equal to side 1 square plus side 1 square. சரியா? முதல்ல நான் என்ன பண்றேன், ட்ரையாங்கிள் ABD-ல இந்த தியரம் அப்ளை பண்றேன். இந்த ஹைபோடினியஸ் என்ன 90 degree opposite இருக்கு. அப்ப AB square equal to BD square plus AD square. சரியா? அதே மாதிரி இந்த சின்ன ட்ரையாங்கிள் நம்ம அப்ளை பண்ணுவோம். இங்க என்ன வர போகுது, AC square equal to AD square plus CD square. அடுத்து ரெண்டு சின்ன ட்ரையாங்கிள் கூட பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணிருக்கேன். ஏனா ரெண்டுமே என்னது 90 degree ரைட் ட்ரையாங்கிள். இங்க 90 னா அங்க 90 தான், டோட்டல் 180 degree ஆயிடுச்சு, லீனியர் பேர். சரி, இப்ப ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, AB square plus AC square வரும். இங்க என்ன AD square plus AD square 2AD square ஆயிடும். இந்த PD square plus CD square இங்க இருக்கு. சரி, அடுத்து நம்ம என்ன செய்யலாம், இந்த AB square plus AC square இப்ப நான் PD square போட போறேன். என்ன காரணம், இங்க 90 degree இருக்கு, இது ஹைபோடினியஸ் PC ங்கிறது. அப்ப இந்த sum of the square of these two sides equal to hypotenuse square னால AB square plus AC square plus PC square போட்டேன். இது அப்படியே எடுத்துறீங்க. இப்போ மறுபடியும் பாருங்க, இங்க PD CD இருக்கு, இங்க PC இருக்கு. ஆக்சுவலி BC என்ன, BD plus CD தான். சரியா? அதனால நான் என்ன பண்ண போறேன், BC பதிலா BD plus CD ஹோல் ஸ்கொயர் சப்ஸ்டிட், BD plus CD போடுறேன், ஸ்கொயர் வந்து வெளியே இருக்கு, அவ்வளவுதான். இப்போ இது A plus B ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல எக்ஸ்பாண்ட் பண்ணிடலாமா? இது A ஸ்கொயர், இது B ஸ்கொயர், இது 2AB 2BC dot CD. அப்படியே எடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ என்ன பாருங்க, இந்த BD CD ஸ்கொயர் இந்த CD ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும், BD ஸ்கொயர் BD ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். மிச்சம் 2BD dot CD equal to AD ஸ்கொயர் இருக்கு. The 2 cancel ஆச்சு, நா BD dot CD equal to AD square ஆயிடும். AD equal to square root of BD dot CD. சம் முடிஞ்சிச்சா, ஈஸி. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க, அந்த சம் முடிச்சல அடிக்கடி கேட்பாங்க. சரி, இதே மாதிரி பேட்டர்ல இன்னொரு லாஜிக் இருக்கு பாத்தீங்க. இப்போ இந்த தியரம் நம்ம யூஸ் பண்ண முடியல, இதுதான் நம்ம யூஸ் பண்ணி இந்த சம் பண்ண வேண்டியிருக்கு. இந்த சமுக்கு இது யூஸ் ஆகாது, பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சு முக்கியமான கான்செப்ட் அடிக்கடி கேட்பாங்க. இது இதுவும் இந்த டயகிராம்ல இருந்து தான் வருது. இந்த மாதிரி எப்பவுமே 90 டிகிரி வெர்டெக்ஸ் இந்த ஆப்போசிட் ஹைபோடினியஸுக்கு பர்பெண்டிகுலர் லைன் மறைஞ்சாலே இதை யூஸ் பண்ணலாம். என்ன சொல்றேன், இந்த மாதிரி பர்பெண்டிகுலர் லைன் மறைஞ்சா ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும்னா, இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் ஈக்குவல் ஆகும். நம்ம இதை வந்து தியரட்டிக்கா ப்ரூவ் பண்ண முடியும், ஜியோமெட்ரிக்ல நமக்கு அது வேண்டாம். இப்போதைக்கு எப்பவுமே இந்த மாதிரி கான்டெக்ஸ்ட் வந்து எழுத தெரிஞ்சுங்க. இங்க உள்ள பி வந்து இங்க ஃபார்ம் ஆகுற இந்த 90 டிவைட் பண்ணும்போது ஆல்டர்னேட்ல வரதுக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த சியோட ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த சி வந்து இங்க வரக்கூடிய இந்த ஆங்கிள் வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? எப்பவுமே இதா இருக்கும். இதை வச்சு நான் என்ன பண்ணலாம், மூணு பேர் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள் கான்செப்ட் எடுக்க முடியும். சரியா? அதாவது பிஏடி சிமிலர் டு பிங்கிறது பெரிய ட்ரையாங்கிள் எடுத்து போறேன், பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசியை சிமிலாரிட்டி எடுத்து போறேன். பிக்கு சிமிலர் என்ன, பெரிய ட்ரையாங்கிள் பி, ஏன்னா சேம் ஆங்கிள் ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே. அடுத்து என்ன, இந்த ஏக்கு சி ஈக்குவல், இந்த சின்ன ட்ரையாங்கிள் வேணும் பிஏடி எழுதிக்குமா, இந்த இந்த ஆங்கிள் எதுக்கு ஈக்குவல், இந்த சிக்கு ஈக்குவல். அடுத்து டிக்கு ஏ ஈக்குவல், ஏன்னா இந்த சின்ன ட்ரையாங்கிள் டி 90 டிகிரினா பெரிய ட்ரையாங்கிள் ஏ 90 டிகிரி. ஓகேவா? அது மாதிரி இது எழுத முடியும். இதுல நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் ரேஷியோட சிமிலர் ட்ரையாங்கிள் கரஸ்பாண்டிங் சைட் ரேஷியோ எழுதுறேன். ஆனா நான் இந்த கான்செப்ட் வச்சு ஏடி கண்டுபிடிக்க முடியல. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, பிஏ பை பிசி இதுல நான் எடுத்துக்கிட்டா என்ன வரும், பிஏ பை பிசி இந்த டோட்டல் லென்த் கிடைக்கும், பிசி வரும். சரியா? அடுத்து ஏடி பை சிஏ, இந்த ஏடி பை சிஏ வரும். இந்த ADCA நான் யூஸ் பண்ண முடியாமலே போயிடும், எனக்கு AD தான் வேணும். சரியா? ADBCA ரெண்டுமே அன்னோனா இருக்கு. இந்த AD கீழே வேல்யூ வேல்யூ ஒரு வேல்யூ, இந்த ரெண்டுமே நோன் வேல்யூ இருந்தால் தான் நான் என்ன பண்ணலாம், இன்னொரு அன்னோன் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால இதுக்கு சான்ஸ், ரெண்டு அன்னோன் வர்றதுனால இந்த லாஜிக்கில் நான் இந்த சம பண்ண முடியல. சரியா? அதே மாதிரி இன்னொன்று ரெண்டு பேர் எழுதலாம். என்ன, இந்த சின்ன ட்ரையாங்கிள் இந்த பெரிய ட்ரையாங்கிள் வச்சதுலாம் நான் அதை எழுதியிருக்கேன். இந்த சிஏடிங்கிற சின்ன ட்ரையாங்கிளும் இந்த ஏபிசியும் எடுத்து அடுத்து ஒரு பேர் எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு என்ன, இந்த
இந்த ரெண்டு சின்ன ட்ரையாங்கிளுமே சிமிலர் நான் சொல்ல முடியும். அதான் என்னது, இந்த பிஏடிக்கு இந்த ஏசிடி சேம்னு சொல்லியிருக்கேன். டயக்ராம்ல ஆங்கிள்ஸ் எல்லாம் கரெக்டா ஈக்குவல் எழுதியிருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கங்க. ரொம்ப முக்கியமான கான்செப்ட், மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். சரியா, ஜியோமெட்ரியில இருந்து சம்பளம். In a trapezium ABCD, AB is parallel to DC. சரியா, ABCD ஒரு trapezium இருக்கு, AB DC parallel side சொல்லிட்டாங்க. The diagonals AC and BD, the diagonals AC and BD intersect at P. சரியா, P இங்க point intersect பண்ணுது அப்படினா AB is to PC, AB is to PC ratio கொடுத்தாங்க, 4 is to 4x minus 4 கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி BP is to PD கொடுத்திருக்காங்க, 2x minus 1 is to 2x plus 4 கொடுத்திருக்காங்க. Then what is the value of x, x ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சரி, இப்போ ரெண்டு ரேஷியோ கொடுத்துட்டு அதை x கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ரேஷியோ நம்ம ஈக்குவேட் பண்ணி தான் இதை கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு நமக்கு தியரி வேணும், ஜியோமெட்ரிக்கல் தியரி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இதில் சாய்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. எக்ஸோட வேல்யூ 4 3 3/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க சாய்ஸஸ். சரி, இப்போ இந்த ட்ரெபிசியம் வந்துட்டாலே இது ரிப்பீட்டட் பேட்டர்ன் பாருங்க, ரிப்பீட்டடா இந்த கான்செப்டை யூஸ் பண்ண போறோம். ட்ரெபிசியம்னாலே ஆப்போசிட் சைட் பேரலல் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன, இந்த டயகனல்ஸ் வந்து டிரான்ஸ்வர்சல் ஆகும். இப்போ இந்த ரெண்டும் பேரலல் தான், இது என்ன ஏசிங்கிறது டிரான்ஸ்வர்சல் ஆகும்போது இது என்ன ஆகும், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆகும். சரியா, இந்த ஆங்கிள் சியும் இந்த ஆங்கிள் ஏ, அதாவது ஆங்கிள் சி டிபி டிசிபியும் அண்ட் என்னது பிஏபி அல்லது பிஏபி, இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் ஆகும், ஏன்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, இது டிரான்ஸ்வர்சல், இது எங்க பேரலல் லைன்ஸ் கிடையாது ஃபார்ம் ஆகுது, டிரான்ஸ்வர்க்கு பேரலல் லைன்ஸ் கிடையாது, இதுவும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க, அதாவது ஏபி பேரலல் டிசியா இருக்கு, ட்ரையாங்கிள் ஏபிபி, ட்ரையாங்கிள் ஏபிபியும் ட்ரையாங்கிள் சிபிடியும் எடுத்துக்க போறேன். இதுல நான் என்ன சொல்றேன், பிஏபி ஈக்குவல் டு டிசிபி, இந்த பிஏபி ஈக்குவல் டு என்னது டிசிபி, இந்த ரெண்டு ஈக்குவல் சொல்றேன். என்ன காரணம், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். அடுத்து என்ன, ஏபிபி, ஏபிபியும் அடுத்து என்ன சொல்லுவீங்க, பிடிசி, இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் சொல்றேன். அப்ப ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் ஆச்சு ரெண்டு ட்ரையாங்கிள். அப்போ இது அதனால என்ன சொல்ல, ஏபிபி இஸ் சிமிலர் டு சிடிபி. பாருங்க கரஸ்பாண்டன்ஸ், ஏக்கு எது சி கரஸ்பாண்டன்ஸ், இந்த ஏக்கு சி கரஸ்பாண்டிங் ஆங்கிள், அண்ட் பிக்கு என்னது டி, எது சிமிலாரிட்டி, பிக்கு டி, பிங்கிறது தேர்ட் ஆங்கிள் இன் போத் ட்ரையாங்கிள். சரியா, இப்போ நம்ம கரஸ்பாண்டிங் சைடு ரேஷியோ எழுதுமா, கரஸ்பாண்டிங் சைடு ரேஷியோ எப்படி எழுதலாம், இந்த இருக்கு 1 3, ஏபி பை சிபி எழுதுறேன், ஏபி பை சிபி ஈக்குவல் டு பிபி பை டிபி, இந்த பிபி பை இந்த டிபி. நம்ம வேணா இதை எழுதிக்கலாம் தேவைப்பட்டா, அதாவது ஏபி பை சிடி, ஃபர்ஸ்ட் டு ஏபி பை சிடி ரேஷியோ எடுத்துக்கலாம். பட் நமக்கு அது கொடுக்கல, அதனால நான் அப்படியே விட்டுருக்கேன். நம்ம கொடுத்துருக்கிறது பாருங்க, ஏபி பை பிசி கொடுத்துருக்காங்க. சரி, அதான் ஏபி பை சிபின்னு வருது நமக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைடு வந்து பிசின்னு சொன்னாலும் சிபினாலும் ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி இங்க என்ன, பிபி பை பிடி இருக்கா, பிடி டிபி ரெண்டும் ஒன்று தான் சைடு இருந்து. அப்போ இதுக்கு பதிலாக இதை இந்த ரேஷியோ 4 by 4x minus 4 போடுறேன், இந்த ரேஷியோக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் போடுறேன், 2x minus 1 by 2x plus 4. இப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சாச்சு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். ஒரு ஈக்குவேஷன் ஒரு அண்ணும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் கிராஸ் பண்ணலாம். ஸோ இதில் 4 காமன் எடுத்தால் இது எக்ஸ் மைனஸ் 1 ஆகிடும். இப்போ உடனே இந்த 4 இது கேன்சல் ஆகி 1 by x minus 1 ரைட் ஹேண்ட் சைடில் இந்த 2x minus 1 by 2x plus 4. இப்போ நம்ம கிராஸ் பண்ணால் 1 into 2x plus 4 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 into 2x minus 1, ஜஸ்ட் சிம்பிளே பண்ண வேண்டிதான். ரைட் ஹேண்ட் சைடில் x into 2x 2x square, எக்ஸ் இன் மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ், மைனஸ் 1 into 2x minus 2x minus 1 into minus 1 plus 1. இப்போ நம்ம இந்த 2x² எழுதிக்கிறோம், இந்த 2x வந்து -2x ஆகும், -2x மைனஸ் இங்க வந்து -2x ஆகுது, -4x -1 -5x ஆகிடும். இந்த 4 வந்து கூட -3 ஆகும், -3 plus 1 minus +4 வந்து கூட -4 -4 plus 1 -3. சரியா, லெஃப்ட் ஹேண்ட் ஜீரோ, அதை வேணா எங்க வேணா போட்டு எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஸ்பிளிட்டிங் மிடில் டேர்ம் எழுத போறோம், 2 into -3 என்ன வரும், -6 வரும். மைனஸ்ல வந்தால என்ன அர்த்தம்னா, நம்ம கண்டுபிடிக்க போற மல்டிபிளிகேட் எப்படி டிஃபரெண்ட் சைடுல இருக்கணும், ப்ராடக்ட் மைனஸ்ல இருக்கணும். அப்போ ரெண்டு மிடில் டேர்மை டிஃபரன்ஸ் பண்ணும்போது -5 வரும். அந்த மாதிரி ஸ்பிளிட்டிங் டேர்ம் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1, 6 எடுத்துக்கலாம். இதுல நடுவில் மைனஸ் வருங்களா, மைனஸ் இதை பிளஸ் வச்சுக்கோங்க, மல்டிப்ளை பண்ணுவோம் -6, ஆட் பண்ணும்போது என்ன வருது, -5. இதுக்கு ஷார்ட்கட் எக்ஸ் ஸ்ட்ரைட்டா எழுதுறது எப்படின்னா, இந்த +1 -1 போட்டு இந்த கோஎஃபிஷியன்ட் 2 வெயிட் பண்ணிடணும். அதே இந்த -6 அந்த கூட +6 ஆகி கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணும், இந்த 2 டிவைட் பண்ணும். இதுதான் ஃபைனல் ஆன்சர், எக்ஸோட வேல்யூ
3, minus half. Straight எழுதலாம். அப்படி இல்லை split பண்ணி எழுதலாம். இது minus 6x plus x இதை வச்சா எழுதுறேன். இதுல 2x common எடுத்தா இங்க ஒரு x minus 2, இங்க plus 1 எடுத்தா x minus 3. ரெண்டே x minus 3 common எடுத்தா 2x plus 1. x minus 3 0 னா x equal to 3. இது 0 க்கு equal பண்ணும்போது a 1 அது கூட minus 1 ஆகி x equal to minus half 9. சரியா? இப்போ நமக்கு ரெண்டு ரிசல்ட் இருக்கு. ஆப்ஷன் பாத்தீங்கன்னா x equal to 3 தான் இருக்கு. அதனால ஆன்சர் பண்ணிடலாம். சம் முடிஞ்சிச்சு. ஆப்ஷன் B தான் சரி. சரியான ஆன்சர். ஆனா இப்ப மைனஸ் ஆஃப் வந்திருக்கே, மைனஸ் ஆஃப் நமக்கு சரியா வரல பாருங்க. இப்போ நான் இதுல வந்து நியூமரேட்டர்ல கான்ஸ்டன்ட் இருக்கு, டினாமினேட்டர் தான் எக்ஸ் இருக்கு. சரியா? அப்ப ரேஷியோ எப்படி இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா இது இன்டர்னலா தான் டிவைட் ஆகும், எக்ஸ்டர்னல்ல டிவைட் ஆக போறது கிடையாது. பிங்கிறது கண்டிப்பா ட்ரெபீசியத்துல உள்ளதாகும், இன்டர்செக்ஷன் பாயிண்ட், டயகோனல் இன்டர்செக்ஷன், வெளியே வர சான்ஸ் இல்லை. அப்ப இது பாசிட்டிவா தான் வரணும் இந்த ரேஷியோஸ். பட் நமக்கு நெகட்டிவா வரும் பாருங்க. 4x minus 4 கண்டுபிடிச்சீங்கன்னா 4 into minus half minus 4 னா கேன்சல் பண்ணா என்ன ஆகும்? இது ஒரு minus 2 minus 4 minus 6 ஆயிடுது. இப்போ AB by BC கண்டுபிடிச்சீங்க 4 by minus 6 போட்டீங்கன்னா minus 2 by 3 னு வரும். அப்ப டிவிஷன் எக்ஸ்ட்ரா டிவிஷன் ஆகிற மாதிரி இருக்கும். இல்ல இன்டர்னல் டிவிஷன் பாசிட்டிவ் தான் வந்தனால x equal to minus half is not possible. அப்ப x equal to 3 தான் நமக்கு சரியான ஆன்சர் இந்த சம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுங்க. அப்பதான் எக்ஸாம் ஓரியண்டட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.